வணக்கம். இந்த காணொலியை பார்க்கும்போது நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளேன். G20 உறுப்பினராக சேர்த்து விடுவேன். ஆனால் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும் சரியா என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுவதைப் போலவும், அதற்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் அசௌலி அசௌமானி உங்களை விட்டு எங்கு செல்லப் போகிறோம் என்று கூறியிருப்பது போலவும், சிரிப்போடு கட்டிப்பிடிப்பது போலவும் தோன்றுகிறது. இது நாம் அக்காட்சியை வைத்து கற்பனை செய்த ஒன்றுதான். ஆனால் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவருடைய அந்த சிரிப்பு உள்ளதே, அது வார்த்தைகளில் அடக்க முடியாத உணர்ச்சி பெருக்கில் வெகுகான இயக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் கூற வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம் என்பது உலகின் ஒரு மிகச்சிறிய பிரிவு மனிதர்களை மற்றும் உட்கொண்டுள்ள சில நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அத்தகைய ஐரோப்பிய ஒன்றியம் உலகின் அனைத்து சர்வதேச கூட்டமைப்புகளிலும் அங்கம் வகிப்பதை பார்க்க முடியும். அதே நேரம் எக்காலமும் எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்படும் மக்களாக உள்ளார்கள் ஆப்பிரிக்கர்கள். ஆப்பிரிக்கா இந்த பூமியில் தான் உள்ளதா என்று சிந்திக்கும் அளவுக்கு புறக்கணிக்கப்படும் ஒரு பகுதியாக உள்ளது. அந்த அளவுக்கு இப்போதும் கூட பணத்துறைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்க கண்டத்தை இருண்ட கண்டம் என்று குறிப்பிடுவார்கள். அது அங்குள்ள மக்களின் நிறத்தினால் என்று தவறாக நினைக்கின்றார்கள் பலர். ஆனால் அந்த நிலப்பரப்பு இப்போதும் முன்னேற்றமடையாமல் இருப்பதால் தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உலக நாடுகள் அனைத்துமே பல துறைகளிலும் முன்னேறியுள்ள நிலையில் ஆப்பிரிக்க கண்டம் இப்போதும் பழையது போலவே எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் உள்ளது. அந்த நிலைமை மாற வேண்டுமென்று இன்று ஆப்பிரிக்காவின் ஒரு சில நாடுகளேனும் தீவிரமாக சிந்திக்க தொடங்கியுள்ளன. அதற்கு இந்தியாவால் முடிந்த ஒரு மிகப்பெரிய உதவியாக G20 ஆப்பிரிக்காவை சேர்த்த நடவடிக்கையை எதிர்காலம் குறிப்பிடும். இங்கு ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் அசாலி அசௌமானி இந்தியாவை பற்றி கூறியுள்ள வார்த்தைகளே மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளன. உலகின் 5வது பொருளாதார சக்தியாக உள்ளது பாரதம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்டுள்ளது பாரதம். உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ளது பாரதம். உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியாகவும் உள்ளது பாரதம். அப்படிப்பட்ட பாரதத்துடன் அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான உறவுகள் கிடைத்துள்ளது பெருமையாக உள்ளதென்று கூறியுள்ளார் அவர். ஆப்பிரிக்க மக்களின் மனங்களில் என்றும் பாரதத்திற்கு அசைக்க முடியாத ஒரு இடம் இருக்கும் என்று அசாலி அசௌமானி கூறியுள்ளார். ஒரு நாடு என்ற வகையில் பாரதத்திற்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கக்கூடும். ஆனால் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்த வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்கா இருக்க வேண்டியது அவசியம் என்று கருதியது பாரதம். அதை செய்வதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றுள்ளார். ஆப்பிரிக்கா மட்டுமில்லாத ஒரு G20 இருந்தால் நிச்சயம் வசுதைவ குடும்பகம் ஆகாது. அதனால் தான் வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தும் பாரதம் G20 தலைவராக இருக்கும்போது ஆப்பிரிக்காவை நிரந்தர உறுப்பினராக்கி சாதனை படைத்துள்ளார் பெருமைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த நிகழ்விற்கு பிறகு எங்களை G20 கூட்டமைப்பில் சேர்த்துக் கொள்வது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் வாரக்கத்திலேயே ஆப்பிரிக்காவை நிரந்தர உறுப்பினராக அறிவித்து பெருமைப்படுத்தியுள்ளது. நாங்கள் வர்த்தகம் உட்பட உள்ள பல்வேறு துறைகளில் பாரதத்துடனான உறவை பெருமளவில் அதிகரிப்போம். அது எங்களுக்கு மிகப்பெரும் பலமாக அமையும். பாரதம் எங்கள் மீது உண்மையிலேயே அக்கறை புரிந்து கொண்டுள்ளோம் என்று கூறியுள்ளார் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவர் அசாலி அசௌமானி. அவரது நெகிழ்வான வார்த்தைகளில் இருந்தே இப்போது ஆப்பிரிக்காவை G20 நிரந்தர உறுப்பினராக சேர்த்துள்ளது அவர்களை பொறுத்தவரை எதிர்பாராமல் கிடைத்த நேட்டம் என்று புரிந்து கொள்ள முடியும். கண்டத்தின் 55 நாடுகளின் கூட்டமைப்பாகும் ஆப்பிரிக்க ஒன்றியம். பாரதத்தின் முன்முயற்சியுடன் அந்த 55 நாடுகளை உள்ளடக்கிய ஒன்றியம் G20 இணையும் போது இந்த பூமியில் ஒரு பெரும்பங்கு நாடுகளின் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. G20 ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ள அதே இடம் இனி ஆப்பிரிக்க யூனியனுக்கும் கிடைக்கும். அங்குதான் ராஜதந்திர தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆப்பிரிக்க மக்களின் மனங்களில் இந்தியாவிற்கு ஒரு இடம் இருக்கும் என்பது நிச்சயம். அனைவருக்கும் அல்ல, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு பெரும்பங்கு மக்களின் மனங்களில் இந்தியாவிற்கு மிக உயர்வான இடம் இருக்கும். அந்த பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவின் உயர் பண்பை பற்றி புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது உறுதி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்வது போல பாரதம் கருதிய ஒன்றை செய்துள்ளது. இந்த பூமியில் மிக முக்கியமான ஒரு நாடாக 55 நாடுகளை உள்ளடக்கிய எக்காலத்திலும் புறக்கணிக்கப்பட்டு வந்த ஒரு சமூகத்தை முக்கியமான இடத்திற்கு கொண்டு வருவதில் தமதான ஒரு கடமையை செய்துள்ளது பாரதம். நிச்சயம் அதை உலகம் புரிந்து கொண்டுள்ளது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் உணர்வு பூர்வமாக அதை புரிந்து கொண்டுள்ளன. G20 நமது தலைமையில் நாம் முன்வைத்த வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தை செயல் வடிவில் காட்டியுள்ளது பாரதம்.